இமாச்சல பிரதேசத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை தவிடுபொடியாக்கியுள்ளது காங்கிரஸ். தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இமாச்சல பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்கும் என ஆருடங்கள் கூறிய நிலையில் ஆட்சியை பிடிக்க உள்ளது காங்கிரஸ். தமிழகத்தில் திமுக அதிமுக போலத்தான் அங்கு காங்கிரஸ் பாஜக. 1971 உருவானது இந்த மாநிலம். 1985 முதல் ஒவ்வொரு முறையும் பாஜக காங்கிரஸ் மாற்றி மாற்றி ஆட்சியை பிடித்தனர். ஆனால் இந்த ஆண்டு இந்த ட்ரெண்ட் மாறும், பாஜகவை இரண்டாவது முறையும் ஆட்சியில் தொடரும் என சொல்லப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் தான் தற்போது நிகழ்ந்துள்ளது. பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் சொந்த மாநிலம் என்பதால் எப்படி குஜராத் மீது இந்தியர்களின் கண்கள் இருந்ததோ அதே போலத்தான் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவின் சொந்த மாநிலம் என்பதால் இமாச்சலையும் பலர் கவனித்து வந்தார்கள். இமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை மொத்தம் 68 தொகுதிகளையும் 56 லட்சம் வாக்காளர்களையும் கொண்ட சிறிய மாநிலம். அங்கு ஆப்பிள் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் ஆட்சியை தீர்மானிப்பவர்களாக ஆப்பிள் விவசாயிகள் இருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பாஜக காங்கிரஸ் என எந்த அரசாக இருந்தாலும் ஈடுபடாது. ஆனால் பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக அரசுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடினார்கள் ஆப்பிள் விவசாயிகள். அட்டை பெட்டிகளில் வைத்து விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆப்பிளுக்கான GST வரியை 12%-ல் இருந்து 18%-ஆக அதிகரித்தது மத்திய அரசு. அதே போல அங்குள்ள அதானியின் நிறுவனமான அதானி அக்ரி ஃபிரெஷ் நிறுவனம் விவசாயிகளிடமிருந்து வாங்கும் ஆப்பிளை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த இரண்டு விஷயங்களுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராட துவங்கினார்கள் ஆப்பிள் விவசாயிகள். இந்நிலையில்தான் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆப்பிள் விவசாயிகளுக்கான வாக்குறுதிகளை வழங்கியது காங்கிரஸ். அனைத்து வகை ஆப்பிள்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும். அதானி உள்ளிட்ட கொள்முதல் செய்பவர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ்தான் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது பின்பற்றப்படும் என பிரச்சாரம் செய்தது காங்கிரஸ். விவசாயத்தை பாஜக கார்பரேட் மயமாக்க முயற்சிப்பதாக காங்கிரஸ் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதும் காங்கிரசுக்கு கை கொடுத்துள்ளது. இப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தியின் வியூகம் காங்கிரசுக்கு வெற்றியை அள்ளி கொடுத்துள்ளது. ஆப்பிள் விவசாயிகளைப் போலவே அங்கு அரசு ஊழியர்களின் வாக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. அங்கு 5% அரசு ஊழியர்கள் ஆட்சியை நிர்ணயிப்பவர்களாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் தரப்பிலிருந்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக அமைந்தது. ஏற்கனவே சிட்டிங்கில் இருந்த 11 MLAக்களுக்கு பாஜக சீட் கொடுக்கவில்லை. இதுவும் பாஜகவுக்கு எதிராக அமைந்தது. அரசு நிர்வாகத்தில் இருந்த குளறுபடிகளும் அம்மாநில பாஜக முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூருக்கு எதிராக அமைந்தது. சமையல் சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் அம்மாநில மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதே போல மத்திய அரசு அறிவித்த அக்னிபாத் திட்டம் பாஜக அரசுக்கு உலை வைத்தது. இமாச்சலில் இருந்து அதிகப்படியான இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ராணுவத்தில் இணைவார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் மட்டுமே ராணுவத்தில் தற்காலிகமாக பணியாற்ற முடியும் என்ற திட்டம் அம்மாநில மக்களிடம் பாஜகவின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இப்படி கள்ளச்சூழல் பாஜகவுக்கு எதிராக இருந்ததால் சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்தது பாஜக. பிரதமர் மோடியும் கூட பல முறை அங்கு நேரடியாகவே சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆனால் மக்களின் முடிவு வேறாக இருந்திருக்கிறது.